ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு தாளிப்பு, சிறுஞ்சீரகம் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மூணு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், இங்கே ஒரு உருளைக்கிழங்கு, ரெண்டு டொமேட்டோ, பட்டை மிளகாத்தூள், மிளகாத்தூள் ரெண்டுமே ஒரு ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கத்திரிக்காய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், பேண்டி ரெண்டு வச்சுருக்கேன், தேங்காய் பூ, அதுக்கப்புறம் வந்து சிறுஞ்சீரகம் ஒரு கரண்டி, ஒரு பச்சை மிளகா ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து மொச்சக்கொட்டை, ரெண்டாவது ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து கருவாடு. வாங்க இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதலாவதாக இந்த மண்பானையில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இந்த கத்திரிக்காயையும் வெண்டிக்காயையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெண்டிக்காய் பொரிஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்ததா கத்திரிக்காயும் இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த கடுகு தாளிப்பு இதில் போடலாம். முத அடுத்ததா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இது பூண்டு, இந்த இஞ்சியும் ஒன்றா சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது இந்த கிழங்கு அதில் சேர்த்துக்குவோம். இந்த கிழங்கோடு சேர்த்து இந்த தக்காளி பழமும் அதுலேயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதக்கினோன்னு இந்த மஞ்சத்தூளை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ சுடுத்தல கழுவி வச்சிருந்த கருவாடை வந்து நம்ம இதில் போடலாம். போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மூடி வச்சிருவோம். இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது, ஏன்னா இந்த கருவாட்டில் உப்பு இருக்கிறனால இதில் வந்து நம்ம முதல் உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ அனலை நல்லா குறைச்சி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விடுவோம். ஓகே, இப்போ இது எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு வந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிளகாத்தூளும் பட்டை மிளகாத்தூளும் இதில் போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை விட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம்.
இதை ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். ஓகே, இப்போ இந்த கறி எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். கறி நல்லா வெந்து வந்திருக்கு, இந்த கிழங்குலாம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம முதல்ல வேக வச்சு வச்சுருந்த இந்த மொச்சைக்கொட்டையை இதில் நம்ம போடலாம். இந்த மொச்சைக்கொட்டையை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப நம்ம கொதிக்க விடலாம். கறி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளியை வந்து இதெல்லாம் நம்ம ஊற்றிடலாம். ஓகே, இப்போ கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காவை இதில் ஊற்றிடலாம். இந்த கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்த இந்த கத்திரிக்காயும் இந்த வெண்டைக்காயும் இதிலே போட்டுடலாம். போட்டு ஒரு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம அடுப்பை அடைச்சிடலாம். நம்மளோட சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போ நம்மளோட சுவையான கருவாட்டு குழம்பு ரெடியாச்சு. செம்மையாக இருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்கு. சூப்பர்.